வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஃபில்மோரா 9ல ஒரு சாம்பிள் வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. டியூட்டோரியல் குள்ள போலாம். இந்த ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் நார்மலாக ட்ராவல் பிளாக்ஸ் போடுறவங்க, ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறவங்க இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி டைட்டில் போட்டு அந்த டைட்டிலுக்குள்ளேருந்து அவங்களோட கண்டென்ட்டை காட்டுற ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் இது. நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்கும் டைட்டில் ட்ராக்ல, பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்டாப்ல அதை வந்து ட்ராக் பண்ணிப்பேன். மெனுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய டைட்டில் போட்டுருங்க. நான் வந்து ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி இப்போ பண்ண போகிற டியூட்டோரியல் வந்து ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டேஜ் உங்களுக்கு ராயல்டி ஃப்ரீ ஃபுட்டேஜ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுட்டேஜ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டைட்டில் டெக்ஸ்ட் ரெடி பண்ணதும் அந்த ப்ரிவ்யூ டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அந்த கேமரா ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிரும். அந்த ஸ்னாப் இந்த டைட்டில் எடுத்துகிட்டு ஸ்னாப்ஷாட்டை கையில் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறேன், ஃபாரஸ்ட் ஃபுட்டேஜ். ஸோ ஃபுட்டேஜை முதல் டேப்பில் போட்டு வச்சுருக்கேன். செகண்ட் டேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்னாப்ஷாட்டை வச்சுட்டு ஸ்னாப்ஷாட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறது ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஷோ ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு போனீங்கன்னா அட்வான்ஸ்டாக நம்ம கொஞ்சம் எடிட் பண்ண போகிறோம். கம்பாசிட்டிங் அப்படிங்கிற டேப்பில், இமேஜ் டேப்பில் கம்பாசிட்டிங்கிற டேப் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நார்மலாக இருக்கிறத வந்து மல்டிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபாரஸ்டோட மூவ்மெண்ட் இருக்கும். இது வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் ப்ராசஸ். நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணிட்டு போகிறீங்களோ லென்த்தாக அவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுங்கிற டைட்டில் போகும். இப்போ வந்து அந்த க்ராப் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் அந்த ஸ்னாப்ஷாட் நம்ம எடிட் பண்ண போகிறோம். க்ராப் அண்ட் ஜூம் ஆப்ஷன் போயிட்டு ஃபேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல முடியணும், இப்போ எனக்கு வந்து இந்த இ அப்படிங்கிறதுல வந்து என்னோட இது முடியணும், இதை நான் 77 வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 77x77 அப்படிங்கிற ஆப்ஷனில் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது நீங்கள் எந்த டேப் எந்த இடத்துல வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில். நான் இப்படி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ பார்க்கும்போது பொறுமே அது டெக்ஸ்ட் வந்து டிசால்வ் ஆகி உள்ளே உங்களுக்கு அந்த சீனரியை காட்டும். உங்களுக்கு ஸ்பீடப் பண்ண ப்ராசஸ் ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதையும் ட்ராக் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் போயிட்டு ஸ்பீட் அண்ட் டியூரேஷனில் இமேஜில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த வீடியோவோட டியூரேஷனும் ஸ்பீடையும் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 1.500 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால டெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இவ்வளவு தான் இது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து மேலே இருக்கிற ஐ ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மொத்த அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ. அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணணும் ஃபில்மோரா பற்றி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.